வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெற்றி விகாச கடமையிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட உன்னோட கடினமான வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அதை விட கடினம் எது தெரியுமா? இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சரியான கோர்ஸை சூஸ் பண்ணுறதும் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுறதும் அதை விட கடினமான வேலை, சரியா? ஸோ இதற்காகத்தான் இன்றைக்கு வானமே இல்லை நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஏழு மிக முக்கியமான க்ரைட்டீரியா அடிப்படையில் ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? மாணவர்களுடைய டவுட்ஸை என்கிட்ட கேட்கறதுக்காக வேணி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நீங்கள் நேரடியாக குவஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே சார். சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏறு க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே சார், அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து அகடமிக் பர்ஃபார்மன்ஸ், இரண்டாவது அந்த காலேஜ் அட்டானமஸா இல்லை நான் அட்டானமஸான்னு பார்க்குறது, மூன்றாவது அந்த கல்லூரியில் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு இருக்குன்றது, அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அதாவது அலுமினிஸ் அவங்களுடைய ஃபீட்பேக், அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள், சரிங்களா? கடைசியாக அந்த கல்லூரியுடைய அக்ரிடேஷன் அண்ட் ரேங்கிங். இந்த ஏழு க்ரைட்டீரியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இதில் வந்து எது ரொம்ப முக்கியம் சார், அதாவது இதில் வந்து எதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இல்லைனா எதை லாஸ்ட்டு பார்க்கலாம் சார்? கண்டிப்பாக அப்படி சொல்கிறது ரொம்ப கடினம், சரிங்களா? இந்த ஏழு நான் ஒரு ஆர்டரில் சொல்லியிருக்கேனே தவிர, இதில் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அக்ரிடேஷனை லாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது, சரிங்களா? இந்த ஏழுமே மிக முக்கியமான க்ரைட்டீரியாஸ் தான். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆக வேண்டும், சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி சார், நம்ம ஒன் பை ஒன்னாகவே நம்ம பார்த்துருவோம் சார். சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி சொன்னீங்களே சார், அப்படின்னா என்ன, அது எதுக்காண்டி நம்ம பார்க்கணும் சார்? ரைட். ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை கிண்டல் பண்ணாத படங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம், சரியா? இன்ஜினியரிங் முடித்தாலே வேலை கிடைக்காது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, படித்திருக்கக்கூடிய படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, சரிங்களா? ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலை சிறந்த கல்லூரிகள் நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய கல்லூரிகளை கூட பாஸ் பர்சன்டேஜ் அதாவது அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 84% இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 16% மட்டும் பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பாஸ் பர்சன்டேஜ் என்ன மாதிரியான எஃபெக்டை உண்டாக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கல்லூரி என்ன தான் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுத்தா கூட அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய சாரி அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண மாணவர்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு எடுத்துக்குவாங்க, சரியா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள் மட்டும்தான் அந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும், அந்த இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணி வேலை கிடைக்கும், சரிங்களா? இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மிக முக்கியமான க்ரைட்டீரியான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த பாஸ் பர்சன்டேஜை வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு வருடமும் வெளியிடுறாங்க, நீங்கள் அதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலாம். நான் முடிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? கடந்த வருடத்துடைய பாஸ் பர்சன்டேஜ் லிங்க்கை நான் கொடுக்குறேன், சரியா? ஓகே சார். சார், நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கிற டவுட் சார், ஏன் எனக்குமே இருக்குது சார், இப்போ வந்து அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்களே சார், அப்படின்னா அந்த என்ன தகுதி இருந்தால் அந்த காலேஜ் வந்து இந்த அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லி அழைக்கப்படுது சார், அதுக்கு என்ன அந்தஸ்து அவங்களுக்கு வாங்குறாங்க? என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய மாணவர்களை நிறைய பேர் கேட்பாங்க அட்டானமஸ்ன்னு ஒரு காலேஜ் எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னு. முதல்ல அந்த அட்டானமஸ் அப்படின்ற கல்லூரிக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சிலபஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபீஸ் டீட்டெயில் கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த அட்டானமஸ் அப்படின்ற ஒரு தகுதி வந்து எப்படி ஒரு கல்லூரி கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அந்த கல்லூரி வந்து கடந்த 10 வருடங்களாக முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும், சரிங்களா? அதே மாதிரி என்பிஏ அக்ரிடேஷன் என்ஏஏசியில் ஏ கிரேட் வாங்கியிருக்கணும். லாஸ்ட்டு மூணு வருஷமாக மூணு ப்ரோக்ராம்காவது வந்து பார்த்திங்கன்னா என்ஏஏசி அல்லது என்பிஏ இந்த அக்ரிடேஷன் வாங்கியிருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் எடுத்துப்போம், எக்ஸ்ஒய்இசட்ன்ற ஒரு காலேஜ் எடுத்துப்போம், இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கடைசி 10 வருஷமாக வந்து அந்த கோர்ஸ் வந்து அவங்க காலேஜில் இருக்குது அப்படின்னா அந்த 10 வருடமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் வேலை பார்க்குறாங்களுடையோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 4 இயர்ஸ் இருக்கும், சரிங்களா? இது எல்லாம் தாண்டி கடந்த 3 வருடத்துலவுடைய அவங்களுடைய அட்மிஷன் வந்து மினிமம் 60% எடுத்துக்கணும், பாஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக 70% எடுத்துக்கணும், சரிங்களா? இது எல்லாம் தாண்டி யூஜிசி ஆக்ட் 2F அதற்கு கீழே இந்த கல்லூரி தகுதி பெற்றிருக்க வேண்டும்.
இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஒரு கல்லூரி வந்து அட்டானமஸா அட்டானமஸ் இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? ஓகே சார். சார், இப்போ இந்த அட்டானமஸ் காலேஜை செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன சார்? கண்டிப்பாக இப்போ நான் வந்து அட்டானமஸ் கல்லூரிக்குரிய தகுதின்னு நான் சொல்லும்போதே நீங்கள் சில விஷயத்தை கிரகிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு அட்டானமஸ் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கும், அதாவது என்ன மாதிரியான மெரிட்ஸ் இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒன்று அந்த ஃபேக்கல்ட்டிஸோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ் பர்சன்டேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70% இருந்தால் தான் அட்டானமஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக யூஜிசியோட நாம்ஸில் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லேப் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ, ஒரு கோர்ஸுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து கிறிஸ்டல் கிளியராக, ரொம்ப வந்து நிறைய அன்னெசரியான டாபிக்ஸ்லாம் பற்றி படிக்காமல் அந்த கோர்ஸுக்கு தேவையான சிலபஸ் வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனால் வந்து அன்னெசரி டாபிக்ஸ் அவங்க படிக்கிறது குறையும். சரிங்களா? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரிசல்ட்ஸ் வந்து ஆன் டைமில் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? பட் இதில் டிமெரிட்ஸ் இல்லையா சார் அப்படின்னா, கண்டிப்பாக டிமெரிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷார்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இதனால் கேட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை அவங்க பிஜிக்கு எழுதும்போது அதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால், யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய நாம்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. எதில் அவங்க நோட்ஸ் அந்த கைட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, ரெஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ்க்கு இருக்கிய கைட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி நாம்ஸ்க்கு கீழே இருக்காமல் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய மாணவர்கள் வந்து குறைப்பட்டுக்கிறாங்க. அதேமாதிரி கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் வந்து இம்ப்ரெஷன். இது எல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய எந்த விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ் பர் ரெக்கார்ட் நான் சொல்லலை, மாணவருடைய ஃபீட்பேக் அடிப்படையில் சொன்னேன். இம்ப்ரெஷன்ஸ், அதாவது ஒரு மாணவர் வந்து ஒரு செமஸ்டரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா அடுத்தடுத்த செமஸ்டரில் அவருக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அட்டானமஸ் காலேஜாக இருக்கும்போது மெரிட்ஸும் இருக்குது டிமெரிட்ஸும் இருக்குது. பட் என்னைய கேட்டால் வந்து மெரிட்ஸ் தான் வந்து டிமெரிட்ஸை விட அதிகமாக இருக்குது. சில மாணவர்கள் கேட்கலாம், சார் அப்போ என்னோட வசதிக்கு ஏற்றப்பல என்னோடய லொக்காலிட்டியில் ஒரு நான் அட்டானமஸ் காலேஜில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் சார், அதனால் எனக்கு எதுவும் பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ அட்டானமஸில் சேர்த்துக்கிறதுனால சில ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது உண்மை தான். அதுக்காக நான் அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையும் நம்ம குறைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நிறைய நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து ரொம்ப வந்து ஜென்யூனாக வந்து நடந்துக்கிறாங்க, இதையும் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஓகே சார். சார், அடுத்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சார். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசராக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன சார்? இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸ்போசரும் முக்கியம். சரியா? ஏன்னா அவங்க படிக்கிறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் தான். சரியா? ஸோ இதனால் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் கிடைக்கிறனால என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து அதாவது ரியல் லைஃப்பில் தரமாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து நேரடியாக மாணவர்கள் கூட ஏதாவது ஒரு இன்டர் கலெக்டடாக இருக்குது. ஒர்க் ஷாப் நடத்தலாம், செமினார்ஸ் நடத்தலாம், இண்டஸ்ட்ரிக்கு ட்ரைனிங் கூப்பிட்டு போகலாம். சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகலாம், இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இது பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு ஃபோரம் க்ரியேட் பண்ணி அதில் மாணவர்களுக்கு வந்து ஃபோரமில் வந்து அவங்க எழுதுறதுக்கு இடம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அதான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதோடைய மெரிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதில் டிமெரிட்ஸே கிடையாதுங்க, மெரிட்ஸ் மட்டும்தான். ஒன்று, இம்ப்ரூவிங் ஸ்கில்ஸ், மாணவர்களுடைய திறமை வந்து கண்டிப்பாக மேம்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இண்டஸ்ட்ரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு, ஒரு இன்டர்வியூவில் வந்து மாணவர் ஏன் செலக்ட் ஆகுறதில்ல, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூவில் போகும்போது ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட் அவருக்கு சரியாக புரியலை. சரிங்களா? ஸோ இவங்க வந்து நேரடியாக இண்டஸ்ட்ரிக்கு போகும்போதோ அல்லது இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் வந்து காலேஜுக்கு வந்து ட்ரெயினிங் கொடுக்கும்போது அவங்க என்ன கற்றுக்குறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரின்றது எப்படி இயங்கும், அதற்கு நம்ம வேலைக்கு போகணும்னா அங்கே என்னென்ன தகுதிகளை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷன் ஆஃப் லேர்னிங், அதாவது இப்போ ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட்டு, நம்ம ஒரு தியரியை படிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரியை படிக்கிறீங்க ரைட்டா. நான் வந்து 12th நடத்தும் போது ட்ரிக்னாமெட்ரி நடத்தும் போது சும்மா நான் வெறுமனே அதில் இருக்கக்கூடிய தியரிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறத விட இந்த ட்ரிக்னாமெட்ரியை ரியல் லைஃப்பில் எப்படி ஆட் ஆகுது, ஒரு ஃப்ளைட் போகிற ஹைட்டு வந்து எப்படி ட்ரிக்னாமெட்ரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஏற்படக்கூடிய ஆர்வம் கூடுது. இதே மாதிரி தான்
நீங்கள் இந்த எக்ஸ்போசர் கிடைக்கும் போது நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய பேஷன் வந்து அதிகமாகும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் இதெல்லாம் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது உங்களுடைய ரெசியூமோட அந்த வெயிட்டேஜை அதிகமாகும். இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், நானும் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறேன், இன்னொரு மாணவரும் அப்ளை பண்ணுறாரு, ஆனால் அவர் எந்த இண்டஸ்ட்ரி விசிட்டும் எதுவுமே போனதில்லை. பட் நான் ஒரு 10-15 ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய வெபினார்ஸ் செமினார்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் என்னோடய ரெசியூமோட நான் அட்டாச் பண்ணும்போது என்னுடைய ரெசியூமோட வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாகும் சரிங்களா. அது எல்லாத்தையும் தாண்டி ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்க போகுது, ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் எப்படி இருக்குன்றத அவங்க நேரடியாக பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் விஷயம் சரியா. ஓகே சார். சார் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் வந்து ஒரு காலேஜில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? அதாவது ஒரு காலேஜில் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் நிறைய இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் அந்த காலேஜுடைய ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸோட எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்க, இல்லைனா டைஅப்ஸ், எத்தனை இண்டஸ்ட்ரியோட இல்லை எத்தனை கம்பெனிஸோட அந்த நிறுவனம் கல்வி நிறுவனம் வந்து டைஅப்ஸில் இருக்குது அப்படின்றத அவங்க ப்ராஸ்பெக்டஸ்லையோ அல்லது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லையோ போய் பாருங்கள் சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த கல்லூரியோட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசரை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறது என்னங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர் இல்லாத கல்லூரிகளை தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க மாணவர்களை. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிஇ முடிச்சுட்டு நானும் பிஇ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு தலை சிறந்த வேலைவாய்ப்போடு வெளியே வரணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் சரியா. ஓகே சார். சார் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொஞ்சம். இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்கிறதா, கோ கரிக்குலர், பேரல் கரிக்குலர் இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நம்ம பொதுவாக மிகப்பெரிய கல்லூரியில் இருக்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் சரியா. அதாவது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை வச்சு நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பொதுவாக இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. உடலாலும் உள்ளத்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நிறைய சாதனைகள் புரியலாம் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே கிளப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சில கல்லூரியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளப்பாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. இதில் டான்ஸ் கிளப்ஸ் இருக்குது, மியூசிக் கிளப்ஸ் இருக்குது, ட்ராமேட்டிக்ஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃபி இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, டிபேட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஐஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாக கிளப்ஸ் வச்சுருக்காங்க, போயட்ரி கிளப் இருக்குது சரிங்களா. இது போக டெக்னிக்கல் கிளப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடிங்ஸ், ரொபோட்டிக்ஸ், ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான கிளப் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது சரிங்களா. இதில் ஒரு மாணவர் கலந்துக்கிறாரு, அதனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க சரியா, நான் போய் ஏன் ஒரு டிபேட் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லைனா நான் ஏன் ஒரு போயட்ரி கிளப்பில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இங்கே இந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி எல்லாமே எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அதையும் இன்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் அந்த அந்த கோர்சஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன தான் வந்து என்னோடய பாடத்தில் அதாவது எஜுகேஷன் அந்த ஸ்டடீஸில் வந்து ரொம்ப டெப்த்தாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஒரு இன்டர்வியூலையோ அல்லது நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னை திறமை சரியாக ஒத்துக்க மாட்டான் கரெக்டாக கரெக்டாக தப்பாங்க சரிங்களா. அப்போ நான் வந்து நான் படிச்சிருக்க விஷயத்தை அந்த ப்ராப்ளமோ அல்லது அந்த சொல்யூஷனுக்கோ நான் ரிலேட் பண்ணி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா. இதுக்கு தேவை தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த மாதிரி கிளப்பில் நீங்கள் இருக்கும்போது நிறையா கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்ந்துடும் சரிங்களா. அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் கிளப்ஸில் நீங்கள் சேரனால உங்கள் படிப்பை தவிர உங்கள் படிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்கள் கற்றுக்குவீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. இந்த ஸ்போர்ட்ஸை வச்சே வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கட்டும், செஸ்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனையாளராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸில் கார்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்ப்பாங்க சரியா. ஆனால் அவங்க போய் ஒரு நாள் கூட வேலைக்கு போக மாட்டாங்க, ஆனால் சம்பளம் மட்டும் வந்துடும். என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கிறாங்க இல்லையா, அதிலே வந்து சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கம்பெனியோட நாம்ஸே. அந்த மாதிரி கம்பெனிஸில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் சரிங்களா. எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள மன வலிமையை இது வந்து அதிகப்படுத்துது சரியா. ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி ஃபீட்பேக் அலுமினியம்னு சொல்லி சொன்னீங்களா சார், அது எதை பற்றி சொல்ல வராங்க சார், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட அசுர வளர்ச்சி காரணமாகவும் சோசியல் மீடியா அதாவது இன்டர்நெட் மூலமாக சோசியல் மீடியாவோட வளர்ச்சி காரணமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ண காமிக்கிறோன்னா ரொம்ப பெருசாக வந்து பூம் பண்ணி காமிக்க முடியும் சரிங்களா. இது வந்து நம்ம பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ விஷயம் ஒன்றும் இல்லாத விஷயத்தை பூம் பண்ணி அதை வைரலாக்கி அப்படிலாம் பண்ணுறாங்க.
ஸோ இதை வந்து கல்லூரி ஏதோ ஒரு கல்லூரி வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கல்லூரியை பயங்கர பூம் பண்ணி காமிச்சு அதில் நிறைய மாணவர்களை இழுத்து அங்கே வந்து கஷ்டப்படுற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா, பார்க்குறோம் பார்த்துட்ருக்கோம் ரைட்டா. ஸோ பர்டிகுலராக நான் எந்த காலேஜும் சொல்லலை, பட் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரைட்டா. ரைட், இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அலுமினி ஃபீட்பேக்ன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த கல்லூரியில் அவர் படிச்சிருக்கும்போது அவருக்கு அந்த கல்லூரியை பற்றி A to Z வந்து நல்லா தெரியும் சரிங்களா. ஸோ அவர்கிட்ட நம்ம ஃபீட்பேக் வாங்கும்போது அந்த கல்லூரியை பற்றின உண்மையான முகம் நமக்கு தெரியும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அது வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்ட்லேயே ஒர்ஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அந்த ஒஸ்ட் இன்ஸ்டியூட்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் பாசிட்டிவ் சைடுன்றது இருக்கும் நெகட்டிவ் சைடுன்றது இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு நம்பர் ஒன் இன்ஸ்டியூட்லேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் சைடு இருக்கும் சரிங்களா. பட் மாணவர்கள் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எடை தூக்கும், அந்த சீர் தூக்கி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்டலில் ஃபுட் சரியில்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதற்கு பதிலாக வந்து நம்ம எதை பார்க்குறோம்னா, இந்த கோர்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவை நம்ம என்ன பண்ணிடலாம், லீவ் பண்ணிடலாம் சரியா. சார் இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டே இல்லை, ஒரு லேபே இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குறை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பாசிட்டிவிட்டி நீங்கள் பார்க்க தேவையில்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ இந்த மாதிரி சீர் தூக்கி பார்க்கணும் ரைட்டா ஃபீட்பேக் வாங்கும்போது. ஓகே சார். சார் இப்போ கட் ஆஃப் மார்க் அடிப்படையை வச்சுட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களா சார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஒரு காலேஜ் இருக்குது சரிங்களா, ஒரு XYZ காலேஜ் ஒன்று இருக்குது. இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ECEல வந்து லாஸ்ட் வருஷம் எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க, இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன, ஒரு BC மாணவருடைய ஹையர் கட் ஆஃப் என்ன லோயர் கட் ஆஃப் என்ன, ஒரு SC கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவருடைய ஹையர் கட் ஆஃப் என்ன லோயர் கட் ஆஃப் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கல்லூரியோட டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேனே, ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய மாணவருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய ஆவரேஜ் பார்க்குறோம், அது வந்து ஒரு 190 மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹை டிமாண்ட் கல்லூரி சரியா. 180 மேலே இருக்குன்னா ஓகே, அதுக்கு இந்த கல்லூரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 170 மேலே இருக்கா நல்ல கல்லூரி, 160 மேலே இருக்கா ஓகே குட் பெட்டர் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய ஆவரேஜை நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ஆவரேஜ்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்க தேவையில்லை, லோயர் கட் ஆஃப் எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு பாருங்கள், இதை வச்சு நீங்கள் அந்த காலேஜுடைய டிமாண்டை புரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது சரியா. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வந்து இப்போ அக்ரிடியேஷன் அண்ட் ரேங்கிங் சொல்லி சொன்னீங்களே சார், எந்த மாதிரியான அக்ரிடியேஷன் இருக்கு, ரேங்கிங் அது எப்படின்னு சொல்லி. ஸோ அக்ரிடியேஷன்ல நிறைய இருந்தால் கூட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அறிவுறுத்தக்கூடிய மூணு விஷயத்த மட்டும் பார்த்துலாம். ஒன்று NBA அக்ரிடியேஷன், இன்னொன்று NAC அப்படின்னு சொல்லக்கூடிய NAAC அக்ரிடியேஷன், ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் NIRF ரேங்கிங் சரிங்களா. இந்த மூணு விஷயத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த MBA அக்ரிடியேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. MBA அக்ரிடியேஷன் அப்படின்ற இதோட விரிவாக்கம் என்னங்கிறீங்கன்னா, த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன். இது வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய AICT வந்து உருவாக்கப்பட்டது சரியா. 1994 இந்த அக்ரிடியேஷன் வந்து கொடுக்குறாங்க. கல்லூரிக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க சரியா. இப்போ ஒரு கல்லூரியில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எல்லா விஷயத்தையும் பிளேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பாஸ் பர்சன்டேஜ் லேப் குவாலிட்டி அதோடைய எல்லா நாம்ஸையும் வந்து சரியாக ஃபாலோ பண்ணதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா NBA அக்ரிடியேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வந்து NAC அக்ரிடியேஷன் சொல்லி சொன்னீங்களா. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா NBA வந்து எப்படி ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களோ NAC வந்து அப்படியே அந்த காலேஜுக்கோ அல்லது யூனிவர்சிட்டிக்கோ கொடுக்குறாங்க. இது வந்து NAC-ன்றது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா UGC அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இது வந்து 1994 கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து கல்லூரிக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்குமே கொடுக்குறாங்க சரியா. ஓகே சார். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார், NIRF ரேங்கிங் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சாரி இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டான ரேங்கிங் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம்னா NRF சொல்லு. இது 2012-15 ஆண்டுலேருந்து கொடுக்குறது. இந்த NRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துறைக்கு கீழே வருதுன்னா MHRD சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த அமைச்சகத்துக்கு கீழே கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது, ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ் என்ன, அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி என்ன, பர்செப்ஷன் என்ன, இந்த பேராமீட்டர்ஸ் அடிப்படையாக கொண்டு அந்த கல்லூரிக்கு வந்து NRF ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த ரேங்கிங்கில் நிறைய பேருடைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது, இருந்தாலும் கூட நம்மகிட்ட இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேங்கிங்கிறது NRF ரேங்கிங் தான் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன்.
ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஓடிடுங்க? டைம் தெரியல சார். சரியா, கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரியா, அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை. தேங்க்யூ சார்.